வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா இரண்டாவது அலையிலிருந்து நம்ம இன்னுமே மீளவே முடியல, அதுவே நம்மளை படாத பாடு படுத்திட்டு இருக்கு. இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, கருப்பு பூஞ்சை அப்படிங்கிற தொற்று வந்து வேகமாக பரவி கொண்டு வருகிறது. இந்த தொற்றை வந்து இந்த தொற்றுலேருந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறது, இந்த தொற்று என்ன, கருப்பு பூஞ்சை தொற்று அப்படி என்றால் என்னங்கிறது பல பேருக்கு தெரியாது. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா, கருப்பு பூஞ்சை தொற்று என்ன, எவ்வாறு வருகிறது, அதனுடைய விளைவுகள் என்ன என்று மருத்துவ நிபுணர்கள் கூறிய கருத்தை தமது இந்த வீடியோவில் தெளிவாக கூறியிருக்கிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய சேனலில் இதுதான் முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். கரும்பூச்சை தொற்று என்றால் என்னங்கிறது தான் நம்ம வீடியோவில் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு பூச்சை என்றால் என்ன, எதனால் ஏற்படுகிறது? இந்தியாவில் கொரோனா இரண்டாவது அலை தீவிரமாக பாதிப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில், தற்போது கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருப்பு பூஞ்சை நோயும் தாக்கி வருகிறது. பொதுவாக நீரழிவு நோயினால் கடுமையாக பாதிக்கப்படுபவர்களை தாக்கும் இந்த நோய் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களை தாக்கி வருகிறது. இதனால் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது. மகாராஷ்டிரத்தில் மட்டும் 52 பேர் கருப்பு பூஞ்சை நோய்க்கு பலியாகி உள்ளனர். இந்த நிலையில் கருப்பு பூஞ்சை குறித்து எய்ம்ஸ் இயக்குனர் ரன்தீப் குளோரியா விளக்கம் அளித்துள்ளார். இன்று செய்தியாளர்கள் சந்தித்த அவர், கருப்பு பூஞ்சை ஒன்று புதிய நோய் அல்ல, அதனால் தற்போது கொரோனா பாதிப்பில் அந்த நோயில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து அவர், கருப்பு பூஞ்சை முகம், மூக்கு, கண் அல்லது மூளை ஆகியவற்றை பாதிக்கும். இது பார்வை இழப்பை கூட ஏற்படுத்தும். நுரையீரலுக்கு இது பரவும். கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் மருத்துவமனைகளில் தொற்று கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை பின்பற்றுவது மிக முக்கியம். பூச்சை மற்றும் பாக்டீரியா போன்ற கூடுதல் தொற்றுக்கள் தான் உயிரிழப்பை அதிகப்படுத்துகின்றன என தெரியப்பட்டுள்ளது. LNJP மருத்துவமனையின் MD டாக்டர் சுரேஷ்குமார் கருப்பு பூஞ்சை குறித்து கூறுகையில், ஸ்ட்ரைடு பயன்பாடு குறைவாக வேண்டும். 90 மேல் ஆக்சிஜன் அளவை கொண்ட நோயாளிகளுக்கு ஸ்டெராய்டு வழங்கப்பட்டால் பக்க விளைவு கருப்பு பூஞ்சை போன்ற நோய்கள் இருக்கிறது. ஆரம்பத்திலே கருப்பு பூஞ்சை பாதிப்பை கண்டறிவது முக்கியமானதாகும். முகத்தில் CT ஸ்கேன் செய்வதன் மூலம் இந்த நோய் தொற்றை கண்டுபிடிக்கலாம். ஆம்போடெரிசின் போன்ற மருந்தை இதற்காக சிகிச்சையில் பயன்படுத்துகின்றன. ஸ்டெராய்டுகளில் அதிகப்படியான பயன்பாடு அல்லது தவறான பயன்பாடு கருப்பு பூஞ்சை நோய்களுக்கு வழிவகுக்கிறது என அவர் தெரிவித்துள்ளார். இந்த கருப்பு பூஞ்சை நோய் என்ன என்பதை பற்றி நீங்கள் மருத்துவ நிபுணர்கள் சொன்ன விளக்கத்தை உங்களுக்கு கண்டிப்பாக, கருப்பு பூஞ்சை என்றால் என்ன என்ற விளக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்திருக்கும். இந்த கருப்பு பூஞ்சை நோயை இருந்து எப்படி விடுபடுவது என்பது பற்றியும் உங்களுக்கு தெளிவாக பிரிந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். மற்றொரு சிறந்த வீடியோவில் இணைவோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.